வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா வந்து நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் க்ரீன் ஃபுட் மட்டுமே சாப்பிடணும், வேறு எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை சாப்பிட போகிறேன். இது வந்து வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸும் ஆகும். அதனால் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக கருவேப்பிலையை சாப்பிட்டுறேன். மாதிரி நீங்களும் டெய்லி கருவேப்பிலை சாப்பிடுங்க, நல்ல வெயிட் லாஸ் ஆகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததான் நான் பாவக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேன். இது மாதிரி காலையில் நம்ம வெறும் வயிற்றில் வீக்லி டுவைஸ் குடித்தோம்னா வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிக்ஸி ஜாரில் பாவக்காயும் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை குடிக்க போகிறேன். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு தோசையும் கொத்தமல்லி சட்னியும் சாப்பிட போகிறேன். பாசிப்பருப்பு ஒரு கப், இட்லி அரிசி அரை கப்பை எடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னியை பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு தோசையை சுற்றலாம். இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்கனா பாசிப்பருப்பு சாப்பிடாட்டி இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் க்ரீன் கலர் பாசிப்பருப்பு தோசையும் க்ரீன் கலர் கொத்தமல்லி சட்னியும் சாப்பிட போகிறேன். இது சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த க்ரீன் தோசைக்கும் மல்லி சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது லஞ்சுக்கு வந்து நான் புதினா ரைஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, சீக்கிரமாக பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானது, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பொன்னிறமாக வறுத்த உளுந்து, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி தழையவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானது, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, 4-5 முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். புதினா ரைஸ் செய்யும்போது 4-5 முந்திரி பருப்பை போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டு கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான புதினா ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. புதினா ரைஸ் சாப்பிட போகிறேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது, புத்துணர்ச்சியாக இருக்கும். கோடை காலத்துலனா இது சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம நஞ்சை சாப்பிடலாம். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புதினா ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். அடுத்து தான் இதில் இஞ்சி, லெமன் ஜூஸ், ஜீனி, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டிக்கலாம். செம சூப்பராக இருக்கு. டின்னருக்கு வந்து நான் க்ரீன் காளான் கிரேவி எடுத்திருக்கேன் சப்பாத்திக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணுமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காணம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. புதினானு போட்டு செஞ்சனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.